அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த March 24th வேர்ல்டு டிபி டே அப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமை எய்ம் பண்ணி நம்ம இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த எஸ்டிஜின்னு சொல்லுவோம். ஸோ அதனோட இது ஒரு கோலாக பிளான் பண்ணி ஸ்டெப் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு என்டிபி மற்றும் இன்வெஸ்ட் டு என்டிபி அப்படிங்கிற ஒரு 4-5 மெக்கானிசமில் இந்த முறை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான டயக்னோசிஸ், ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட் அண்டு குயிக்காக ரெக்கவரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. ஆனாலும் இது தொடர்ந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் உள்ள கேசஸில் 26% புது கேசஸ் வந்து இந்தியாவில் தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி உலக அளவில் டிபியால் நடக்கக்கூடிய இறப்புகளில் 37% இறப்புகள் இந்தியாவிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு டிபி இன்னும் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். நாம் என்ன பண்ணணும் பொதுமக்கள்? ஸோ காமனாக உள்ள ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் சொல்லுவோம், ஒரு ஃபீவர் வித்து நைட்டு ஸ்வெட்டு, இல்லை இரும்பல் தொடர்ந்து இருக்கிறது, அதே மாதிரி சளி வந்துட்டுருக்கு, வெயிட்டு கெயின் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை வெயிட்டு தொடர்ந்து குறையிறதோ, ஸோ இதெல்லாம் இருந்தன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் இண்டிகேஷன் ஃபார் டியூபர்க்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன். குறிப்பாக குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வெயிட்டு லாஸ் ஆகிட்டு இருந்தாலோ, இல்லை மோர் தென் 2-3 weeks வந்து ஃபீவரு சில்ஸு இல்லை இரும்பல் சளி இருந்துட்டு இருந்தாலோ, நீங்கள் அவசியம் போயிட்டு இது அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இல்லை அரசு மருத்துவமனைகளோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு. ஸ்பூட்டமை எடுத்து இந்த சளியை எடுத்து மாதிரி டெஸ்ட் பண்ணோம்னாவே நமக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி மாலிகுலர் டெஸ்டிங்கு, ட்ரக்ஸ் அசப்டபிலிட்டி டெஸ்டிங், இந்த மாதிரி ஹை எண்டு டெஸ்டிங்கும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து இப்போது இலவசமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ரெஜிம் தான். இப்போது இது வந்து உங்களோட வெயிட்டை பொறுத்து ஒரு அப்ரோப்ரியேட்டு மாத்திரைகளை ஒரு காம்பினேஷனாக தொடர்ந்து கொடுத்துருவோம். ஸோ டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டென்சிவ் பேஸ் கண்டினியூவேஷன் பேஸ்ன்னு இருக்கும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அப்படி நீங்கள் சரியாக எடுத்துக்கலன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ இது என்னென்னா ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டோ இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கிறவங்களுக்கு இது வந்துட்டால் நீங்கள் இன்னும் தொடர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு ஹையர் லெவலில் செகண்ட் லெவலில் ட்ரக்ஸை எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இது மற்றவங்களுக்கு இது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஸோ அவங்களுக்கும் இது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ அரசு வந்து இன் அடிஷன் டு ஃப்ரீ ட்ரக்ஸு, இது ப்ரைவேட்லேயும் இந்த ஃப்ரீ ட்ரக்ஸு அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட் சப்ளை பண்ணுது. நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் நிக்ஷைன்ற ஒரு போர்ட்டலை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இதில் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறவங்க ஆன் ட்ரீட்மெண்ட்டும் தெரிஞ்சதுன்னா ஒரு மாதம் ஒரு 500 ரூபா ஒரு நியூட்ரிஷ்னல் சப்போர்ட்டுக்கோ வேஜ் லாஸ் சப்போர்ட்டுக்கோ கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இன்சென்டிவ் இருக்குது, ஒரு 1000-3000 வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் நோட்டிஃபை பண்ணால் சரி, இப்போ இது வந்து டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு நோட்டிஃபையபிள் டிசீசஸ், இதை எனி பர்சன் ஒரு எனி இன்ஃபார்மெண்ட்டு பண்ணாலும் இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 500 ரூபீஸ் உண்டு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கான இன்சென்டிவும் உண்டு. இது மட்டும் இல்லாமல் அரசு அளவில் என்ன பண்ணுறோன்னா இந்த கேஸ் ஃபைண்டிங்கை கூடுதலாக்கணும். இதுக்காக இந்த பை டைரக்ஷனல் ஸ்க்ரீனிங், அது மற்ற டிசீஸுக்கு வரும்போது இப்போ டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் டிபி கேசஸை கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, டிபிங்கிறது ரொம்ப சிம்பிளாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. நமக்கு தேவை என்னென்னா இதுக்கு உண்டான ஒரு சஸ்பெக்டட் இருக்கும்போதே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பல் சளி வெயிட்டு குறையிறது இதெல்லாம் இருந்தாவே உடனடியாக டெஸ்டிங் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேக் டு நார்மல் இன் 2-6 months டைம். இதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களோட கான்டாக்ட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.